வணக்கம் மக்களே, இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்தியன் டீம் ஏசியன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் 5 கோல்டு மெடலும் 7 சில்வர் மெடல் அண்ட் 10 பிரான்ஸ் ஜெயிச்சு டோட்டலாக 22 மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸில் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெடல் டேலி லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்தியன் டீம் ஏசியன் கேமில் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எப்போ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th செப்டம்பர் அன்னைக்கு தான். அண்ட் எந்த இவெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இவெண்ட்டில் தான். என்ன அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்லணும்னா 10 மீட்டர் ஷூட்டிங் மென்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இந்தியன் டீமோட செகண்ட் கோல்டு மெடல் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டீம் கிரிக்கெட்டில் ஜெயித்த போது தான். உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கோல்டு மெடல் மேட்ச் ஆடினாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை ஜெயிச்சு கோல்டு மெடல் ஜெயிச்சு நம்ம இந்திய நாட்டை பெருமையடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். தேர்டாக இந்தியன் டீம் கோல்டு மெடல் ஜெயித்தது ஒரு ஹிஸ்டாரிக்கான இவெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கில் நம்ம கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். இது பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். ஷூட்டிங்கில் வேர்ல்டுலே இந்தியா வந்து ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அதே தான் நம்ம இந்த ஏசியன் கேம்ஸ் இவெண்ட்லேயும் நடந்திருக்கு. 4th அண்ட் 5th கோல்டு மெடலில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் தான் நமக்கு வந்திருக்கு. 4th பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஷூட்டிங், அதாவது 50 மீட்டர்ஸ் உமன்ஸ் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 25 மீட்டர் உமன்ஸ் டீம் ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய இவெண்ட்ஸ் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை. அந்த இவெண்ட்ஸ்லலாம் இந்தியா ஜெயிக்க தமிழ் அப்டேஸ் ப்ளஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அண்ட் நிறைய இவெண்ட்டில் இந்தியா பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க ஏதாவது மெடலை நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.